ஐயா வணக்கம். ஐயா சத்தமாக பேசுங்க. ஐயா வணக்கம். இப்போது அகத்தில் வேலை இல்லை, புறத்தில் மட்டும்தான் வேலை. நல்லாவே புரியுதுங்க ஐயா. இப்போ அகத்தோடைய கண்ட்ரோல் நமக்கு இறைவன் தரலை, புறத்தில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். புறத்தால் நம்ம நிறையா செயல்கள் செய்கிறோம். இப்போ இந்த புறத்தில் செயல்கள் செஞ்சு அதனால் ஏற்படுற அனுபவங்கள், ஒரு தனி மனிதனாக ஓகே சில இதெல்லாம் இருக்குது, பணம் சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்குது, எல்லாமே பண்ணுறோம். இப்போ இந்த புறத்த செயல்களால் நம்ம செஞ்சு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கோம். இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? இந்த பிறப்பில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோம் இல்லைங்கய்யா, இதெல்லாம் எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்? இறைவன் இதனால் நமக்கு வந்து என்ன சொல்ல வர்றாரு? இல்லை, புறமுமே வந்து இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கிற காரணம்னு சொன்னால், எல்லாருமே இந்த சுயநலம் வந்து கொஞ்சம் மிகுந்திருக்கு. நாம நல்லா இருந்தால் போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு செயல்படனால தான் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்தை எப்படி இல்லாமல் சீரமைச்சிக்கலாம். ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணால் போதும். இப்போவும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனையோ பல லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. நமக்கு எல்லா வளமும் இருக்குது, தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் இவ்வளவு வளத்தையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்னுட்டு அவசியமே இல்லை. நம்ம தேவையில்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையில் புறத்தில் வந்து ஒரு சும்மா ஒரு மேனேஜ் பண்ணி நம்ம வந்து வாழ்கிறதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட்டு தான், அவ்வளோதான். அதுக்காக அதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புறத்தில் ரொம்பவும் வேலையும் இல்லவும் இல்லை. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம புறந்தான் ஒரு வேலையும் வேலை செய்கிறதுக்கு அங்கே ஒரு இடம் ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்குது. அகத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழந்தைக்கு வந்து அகத்தில் எந்த வேலையுமே இல்லைல்ல, அது என்ஜாய்மெண்ட்லாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு புறத்துலேயும் ஏன்னா அதுக்கு இன்னும் மெச்சூரிட்டி ஆகலைங்கிறனால புறத்துலேயும் வேலை இல்லை. இப்போ நாம் என்னென்னு சொல்லி சொன்னால் புறத்தில் வேலையை கொஞ்சம் மினிமமாக வச்சுக்கிட்டா போதும். காரணம் என்ன சொன்னால், நம்ம வந்து சுயநலமாக இருக்கிறனால தான் நம்ம வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது எல்லாமே பொதுநலத்தோடு இணைச்சி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம அகத்தில் நம்ம புறத்தில் கூட இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நூறில் ஒரு பங்கு வேலை செஞ்சால் போகும். இப்போ 100 மடங்கு அதிகமாக வேலை செய்கிறோம் புறத்தில். இவ்வளோ தேவையே இல்லை.